இந்த வயசுல நான் உடம்ப எவ்வளவு ஆரோக்கியமா வச்சிருக்கேன் பாத்தீங்களா. ஆனா இந்த காலத்து பசங்க இருக்கானுங்களே, எழுந்துக்கதே 8 மணிக்கு, அப்புறம் எங்க இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்? மகா மகா, டைம் இல்ல, டிஃபன் எடுத்து வை. இது வந்துட்டங்க. என்னங்க, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போறோம். நீ போயிட்டு வா, எனக்கு டைம் இல்ல. எனக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்துல ஜிஎம் போஸ்ட் கிடைக்க போகுது, அதுக்காக இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதை நான் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும். ஓ அப்படியா, எல்லாம் கடவுள் செய்யலுங்க. இதுல எங்க இருந்து கடவுள் வந்தாரு? என்னோட 20 வருஷ கடின உழைப்பு அதோட பலன் தான் இதெல்லாம். சரி, நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. சரி சரி, நான் கிளம்புறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. அலுவலகம் செல்லும் வழியில் அவருக்கு விபத்து ஏற்பட்டது. ஹலோ, நான் எங்க இருக்கேன், நான் எங்க இருக்கேன், இது எந்த இடம், நீங்க யாரு? உங்களுக்கு டைம் இல்ல, டைம் இல்லன்றீங்களே, அந்த டைம் நான் தான். என்னது டைமா? நான் எங்க இருக்கேன்? இப்ப நீங்க பயணத்துல இருக்கீங்க. இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் இந்த பயணத்துக்கு ஒரு நாள் வந்துதான். நான் உங்கள் பயணத்தின் துணைவன். இதுவே உங்களோட கடைசி பயணம். எனது கடைசி பயணமா? இல்லை இல்லை, நான் திருமூர்த்தி, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். பாருங்க, நான் ஜம்முன்னு இருக்கேன். எல்லோரும் சொல்றது இதுதான், உங்களோட உயிர் பிரிய ஆரம்பிச்சு 1 நிமிஷம் ஆச்சு. இது உங்களோட சரீரத்தின் பேர். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆத்மா மட்டும்தான். சரி, வாங்க போகலாம். இல்லை இல்லை, என்னால் வர முடியாது. நான் செய்ய வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. அதுக்குள்ளே எப்படி நான் போயிட்டா என் கடமைகளை யார் முடிப்பா? என்ன கடமைகள்? என்னுடைய கடமைகள், நான் இல்லைன்னா என் ஒய்ஃப் உடஞ்சி போயிடுவா. என் பசங்களை படிக்க வச்சு நல்ல வேலை வாங்கி தரணும். என் ஆஃபீஸே என்னை நம்பி தான் இருக்கு. என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நான் தான் வழி காட்டணும். அப்படிலாம் எதுவும் இல்லை. யார் இல்லைனாலும் இந்த உலகம் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். பரவாயில்ல, நீங்கள் இறந்த பிறகும் உங்கள் பசங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்காக வாழணும்னு ஆசைப்பட்றீங்க, அதனால் நான் உங்களுக்கு டைம் தரேன். சரி, எவ்வளோ நாள் வாழணும்னு ஆசைப்பட்றீங்க? 75 வயசு வரைக்கும். அவ்வளோலாம் தர முடியாது. 10 வருஷம் தரமாட்டோம். 5 வருஷம். ஐயோ கடவுளே, இப்போ மட்டும் எங்கேருந்து வந்தேன் அந்த கடவுள்? நான் உங்களுக்கு 3 மாதம் டைம் தரேன். அதுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச அளவு கடமையை முடிச்சுட்டு என் கூட வந்துடணும். சரி, அதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச கடமைகளை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். சரி, வாங்க போகலாம். நீங்கள் என் கூட வர வரைக்கும் நான் உங்கள் கூட தான் வருவேன். சரி, நான் எங்கள் வீட்டில் உங்களை என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறது? நான் உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுங்க, வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். சரி, வாங்க போகலாம். எனக்கு தெரியும். வாங்க, அவ என்ன பண்றான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க. ஆன்லைன் கிளாஸ் தானே, அட்டெண்டன்ஸ் போட்டு வெளியே வந்துடலாம். ரம்யா பிரசன்மஸ்.
இப்ப என்ன பண்றது? வேற எப்படி டைம் ஓட்டலாம்? சரி, ஜோஷிகாக்கு கால் பண்ணலாம். ஹலோ ஹலோ, சொல்லு ரம்யா. ஜோஷிகா, வீடியோ கட் பண்ணிட்டு வா, கொஞ்ச நேரம் ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம். ஆன்லைன் கிளாஸுக்குல நான் வரல. ஆன்லைன் கிளாஸ் தானே, ரொம்ப ஓவரா பண்ணாத. ரூம் கார்டு கொடுத்துருக்கேன், வரியா வரலையா? சரி, இது வரேன். விளையாட கூப்பிட்டு சரி, சஹனாக்கு கால் பண்ணலாம். என்ன இவ கட் பண்றா? திருப்பி கால் பண்ணுவோம். ஹலோ, சொல்றமியா? ஏ சஹனா, ரீசெண்டா நான் போட்ட ரீல்ஸ்க்கு 500K ரீச் ஆயிருக்கு, போய் பாறேன். அதுக்கு என்ன பண்றது? செலிப்ரேட் பண்ணலாமா? என்ன இப்படி சொல்ற? நீ டாக் பண்ணி போடுற போஸ்டர் மட்டும் நான் பாக்குறேன்ல, அப்ப நான் போற ரீல்ஸ் எல்லாம் நீ பாக்க மாட்டியா? பார்த்து தொலைற வை. நம்ம எவ்வளோ ட்ரெண்டிங்னு இவளுக்கு எங்க தெரிய போகுது? நம்ம பெரிய யூடியூபர் ஆகி லட்ச லட்சமா சம்பாதிக்க போறோம், அப்ப பாத்துக்கலாம். இவங்களை எங்க அப்பா எனக்கு ஃபோன் கொடுக்கறதே 10 நிமிஷம் தான், அதுக்குள்ள நான் நோட்ஸ்லாம் முடிக்கணும். இவ வேற கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவா. வேற எப்படி டைம் ஓட்டலாம்? சரி, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்ப்போம். ஐ, ரியாக்கோட புதுசா ஒரு லைவ் வந்திருக்கு, இதை உடனே பார்க்கணும். போன 13th ரிலீஸ் பீஸ்ட்டு, இன்னைக்கு நம்ம அண்ணன் கடை ஃபீஸ்ட்டு. இதில் இருக்க அல்டிமேட் டேஸ்ட்டு குவாலிட்டி வால்ஸ்லேருந்து பிளாக் ஃபாரஸ்ட் ராஞ்ச் பல் ஐஸ்கிரீம் தாங்க இந்த ஃபீஸ்ட்டு. டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் செம்ம டேஸ்ட்டு, லாஸ்ட்லேருந்து உள்ளே வரைக்கும் செம்மையான சாக்லேட் ஃப்ளேவர் கொடுத்துருந்தாங்க. உள்ளே மினி மினி கிராக்கர்ஸ்லாம் போட்டு வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த ஃபீஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி என்டிங் தாங்க. இந்த வீடியோவை பார்த்த பிறகு இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடணும் போலேயே இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணணும். ஐயோ, இதை மறந்துட்டோமே. சரி, ஒரு ஸ்னாப்பை போடுவோம். ஜோஷ்கா கூட வேற ஸ்ட்ரீட் பிரேக் ஆக போதே, இவ்வளோ வேற கேம்ல விட்டுட்டு வந்துட்டோம். என்ன சொல்ல போறாளோ. சரி, கால் பண்ணுவோம். ஹலோ ஹலோ ஜோஷிகா, போறமியா அவங்க கூட பேச மாட்டேன், கேம்ல நான் அப்படியே விட்டு போயிட்டேன். ஏய், அதெல்லாம் வீடியோ, ஸ்னாப்ல ஸ்ட்ரீட் பிரேக் ஆக போகுது, சீக்கிரம் ஸ்னாப் அனுப்பிடேன். சரி சரி, அனுப்புறேன். இவளுக்கு எதனா ஒன்று தேவைனா மட்டும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவான். ச, ரம்யா நோட்ஸ் எழுதலையா? என்ன பண்ணிட்டு இருக்க? எழுதிட்டு தம்மா இருக்கேன், சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்க. நீ என்ன பண்ணுறேன்னு தெரிய மாட்டேது. சரி, சீக்கிரம் எழுதிட்டு வா, சாப்பிடலாம். சரி, வரம்மா. நல்ல வேலை நம்ம பண்ண திருட்டு தண்டெல்லாம் முடிச்சோன்னா வந்தாங்க. என் கண்ணையே என்னால் நம்ப முடியல. என் பொண்ணு தான் எனக்கு உயிர். இவ்வளோ செலவு பண்ணி ஃபோனு லேப்டாப்பு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், அவள் இப்படி பொண்ணுன்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன பண்ணுறது? உங்களை மாதிரியான பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பே தான். உங்கள் பசங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருங்க, அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் கவனிக்க தவறீங்க. உங்கள் பசங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது இல்லைங்க. அவங்களோட அன்பு அன்புன்றது சரியான வழிகாட்டுறதில் தான் இருக்குது. அவன் நல்ல பொண்ணு தாங்க. கொரோனாவில் 2 வருஷம் ஸ்கூல் போகாமல் வீட்லேயே இருந்ததுனால அந்த ஃபோன் அவளுக்கு எடுத்து விட்டுச்சுன்னு நினைக்கிறேன். கொரோனாவில் அவ கூட ஃபோன் மட்டுமா இருந்துச்சு, நீங்களும் தானே இருந்தீங்க. ஆனால் என் பையன் தங்கமானவங்க, 12th அவன் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. காலேஜ்லாம் சீட் அவனுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. அவன் காலேஜுக்கு போகணுன்னு நான் வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. எதை வச்சு சொல்கிறீங்க அவன் தங்கமானவன்னு? வாங்க, அவன் என்ன பண்ணுறான்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னது, அவனுக்கும் ஒரு கதை இருக்கா? வாங்க, அங்கே பாருங்க. எதிர்பார்க்கல, திரும்ப காலேஜ் போறோம்னு எதிர்பார்க்கல. எந்திரிச்சு விஷ் கூட பண்ண முடியல. 2 வருஷம் கேப், எல்லாமே மறந்துடுச்சு. ஆன்லைன் கிளாஸ்ல உட்காந்து டிகிரி வாங்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆன்லைன் கிளாஸ்ல என்னென்ன அட்லீம் பண்ணீங்க எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அன்வர் எழுந்திரா, இவர் இருக்காரு ஆன்லைன் கிளாஸில், அட்டெண்டன்ஸ் எடுக்கலான்ட்டு அன்வர் அன்வர்னு கத்துறேன். ஒரு மூமெண்ட்டும் இல்லை,
சரி, நம்ம நம்ம லேப்டாப்பில் தான் பிரச்சனை இருக்குமோ வச்சுக்கிட்டு சர்வீஸ் பண்ணி 4000 ரூபாய் தண்ட செலவு பண்ணி திரும்ப கொண்டு வந்து உட்காந்து அட்டனன்ஸ் எடுக்க உட்காந்தா மறுபடியும் அதே மாதிரி ஒரு மூமெண்ட்டும் இல்லை. அப்புறம் மட்டும் தான் தெரியுது இவர் கேமரா முன்னாடி ஃபோட்டோ எடுத்து விட்டு வச்சுருக்காருன்ட்டு. ஒன்று நாள் எனக்கு தண்டமாக 4000 ரூபாய் செலவு. இரு, லேபுக்கு ஒரு வேலை ஃபைன் போடுறேன். சாரி சார். இன்னைக்கு இன்டர்னல் டெஸ்ட்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், நான் படிச்சிட்டிங்களா சார்? நான் மெசேஜே பார்க்கல சார். அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு இன்டர்னல் டெஸ்ட் வச்சே ஆகணும். பிட் ரெடி பண்ண சொன்னடா, ரெடி பண்ணியாடா? ஐயோ, மறந்தே போயிட்டேன்டா. சரி சரி, விடு, நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். ஏன்டா ரொம்ப நேரமா எழுதாம உட்காந்துட்டு இருக்கேன் சார்? ஃபுல்லா ஆட்டோ சிலபஸ் புக்ல இருந்து எந்த க்வெஸ்சனும் வரல சார். உங்க சிலபஸ்ல இருந்தா வந்திருக்கு சார். உங்களுக்கு தெரியாது புக்ல இருந்து எந்த க்வெஸ்சனும் வரலன்ற. புக்ல இருந்து இல்லாம எதுல இருந்து வரும் சார்? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற. உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? அப்ப இந்தாங்க, நீங்களே பாரு. ஏ, உன்ன நல்லா செக் பண்ணி தான் அமுச்சு விட்டேன். எப்படிடா புக் எடுத்துட்டு வந்த உள்ள? இது உங்க சிலபஸ் தான், கொஞ்சமா அது முன்ன யூஸ் பண்ணி எழுது. நம்மளுக்கு எங்கெல்லாம் மூளை யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கு? நமக்கு தான் கூகுள் இருக்கு, அதை பார்த்து எழுதணும். என்னடா, நான் ஒன்று டைப் பண்ணா அது ஒன்று தான் மிகுது சார். எங்களோட பேப்பர் போட்டா சார்? புரிய பேப்பரை, இந்த பேப்பர்லயே ஒன்றும் இல்லை, இதை பார்த்து நீ என்ன எழுத போற சார்? அவங்க கூகுள் பார்த்ததுனா சார். கூகுளா? சார் 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 உங்கள் பேரண்ட் ஃபோன் ஃபைன் கட்டி வாங்கிக்க சொல்லு. சரி, போன செமஸ்டர்ல யாரெல்லாம் அரியாரு? டேய், நீ தான அரியாரு, எந்திக்காதாரு தெரியாது. சரிடா, எனக்கே தெரியும், ஒழுங்கா எஞ்சிருங்க. சரி, நீனே எஞ்சிரு சார். எத்தனை அரியர்டா? நாலு அரியர் சார். எல்லாம் ஏன் சிரிக்கிறீங்க? அப்படின்னா தப்பு பண்ணிட்டான், அவன் ஃபெயில் ஆகிட்டான், அவ்வளோதானா? அடுத்த செமஸ்டரில் பாஸ் ஆகிட போகிறான். சார் வாங்க சார். வாங்க சார். நீங்கள் தான் சார், வாங்க. எல்லாம் ஏன் சிரிக்கிறீங்க? ஊரில் இல்லாத தப்பாக பண்ணிட்டான் அவன், ஊரில் எல்லோரும் தான் ஃபெயில் ஆகிறாங்க. அதே மாதிரி அவன் ஃபெயில் ஆகிட்டான், அடுத்த செமஸ்டரில் பாஸ் ஆகிட போகிறான். பாஸ் ஆகிட்டு வேலை? ஆ, பாஸ் ஆகிடும் சார். பாஸ் ஆகிட்டு வேலை? பாஸ் ஆகிடும் சார். பாஸ் ஆகிடுவியா? பத்திரமா பாத்துக்கோ. அடுத்த செமஸ்டர்லயாவது எல்லாம் பாஸ் ஆகிற வழியா பாருங்க. ஓகே சார். டே, வாங்கடா போலாம். ஏன்டா நீ காலேஜ் வரல? நேற்று கொஞ்சம் வேலை இருந்தா, நைட்டு கொஞ்சம் டயர்டா இருந்ததா, அதான்டா வரல. டே, அவன் என்ன வேலை இருந்தா எவ்வளோ டயர்டா இருந்தா எனக்கு தான்டா தெரியும். நீ வந்து ஏறு. சரி வாங்கடா போலாம். டே வாங்கடா போலாம். டே, நான் ஒருத்த கூப்பிட்டு போறேன், வாங்கடா. டே, நான் வரலடா. நானும் வரலடா. டேய், அவன் சொல்கிற எனக்கு செம்மையாக இருக்கும்டா. அது அடுத்து போனால் நம்மளாம் படிக்கணும்னு அவசியமே இல்லைடா. வாடா போகலாம். சரி வா, போய் தான் போகணுமே. சரி வாடா போகலாம். என்னடா வண்டி ஓட்டுறேன், வெளியே தூக்கிடு. இல்லை, அவன் செல்ஃபி எடுத்துக்கிறேன். டேய், அங்கே போலீஸ் நிற்கிற, வாங்கடா போயிடலாம். இவனுக்கு எதாவது ஆகிட போகுதுடா, போலீஸ் வேறு நிற்கிறாங்க. வாடா ஓடிடலாம், வாடா ஓடலாம். எழுந்துரு தம்பி. என்னாச்சு எழுந்துரு? ஐயோ, என் பையனுக்கு அடிபடுச்சே. இவன் உங்க பையனா? ம், பாத்தீங்களா, வண்டியில மூணு பேராக போனது மட்டும் இல்லாம ஹெல்மெட் கூட போடாம எவ்வளவு வேகமா போறாங்கன்னு. வண்டியை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறோம், ஈவினிங் ஃபைன் கட்டிட்டு வண்டியை எடுத்துட்டு போங்க. சரிங்க மேம். இந்த மாதிரி ஆன்சர் நடக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? தலைக்கவசம் நம் உயிர்க்கவசம் எல்லா இடங்களிலும் வற்புறுத்துறாங்க. 18 வயசுக்கு கீழே இருக்க இளைஞர்கள் வண்டியில மூணு பேராக செல்வதனாலையும், வண்டி ஓட்டிட்டு ரீல்ஸ் பண்றதுனாலையும், மொபைல் யூஸ் பண்றதுனாலையும் இது மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது. இதனால இவங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, வழியில போறவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கஷ்டம்தான்.
மேலும் இது போன்ற இளைஞர்களின் ஆக்கசக்தி நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படாமல் போதை வஸ்துக்களால் மயங்கி கிடக்கிறது. பல நல்ல மாணவர்கள் கூட படிக்கிற சக மாணவர்களின் வற்புறுத்தல்களால் கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி அதில் இருந்து மீள முடியாமல் பல்வேறு நோய்களுக்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாகிறாங்க. நாட்டின் வளர்ச்சி இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது. உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிகமான இளைஞர்கள் இருக்கிறதாக ஆய்வுகள் சொல்லுது. இருந்தும் என்ன பயன்? 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் வலிமையான சமுதாயத்தை உருவாக்குகிறேன்னு சொன்னாரு விவேகானந்தர். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி பள்ளி கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை பார்த்தும் நமக்கு என்ன கடந்து போறோம்? நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் வந்தால்தான் அது ஆபத்தா? இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு வந்த இந்த நிலைமை நாளை நம்ம வீட்டுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? எனவே இதை தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். இளைஞர்களை நல்வழிப்படுத்துற பங்கு ஆசிரியர்கள், பெற்றோர்கள், காவல்துறைக்கு மட்டும் இல்லை, பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கும் தான். இதை புரிஞ்சு நடந்துகிட்டாலே இது மாதிரி ஆக்சிடென்ட் நடக்காது. தேங்க்யூ மேம். ஹலோ, யார் நீங்க? எதுக்கு எனக்கு சும்மா கால் பண்றீங்க? என் போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதை வச்சு ஏன் பிளாக்மெயில் பண்றீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? அம்மா, என்னமாச்சு என்னமாச்சு? ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போனோம்னு நினைக்கிறேன். சரி, அவருக்கு ஃபோன் பண்ணோம். ஹலோ ஹலோ, எனக்கு ரம்யா மயக்கம் போட்டா, கொஞ்சம் வரீங்களா? ஜெர்மனுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நானும் அம்மா என்டி ஹாஸ்பிட்டல் தான் இருக்கோம், நீ அங்கே வா. அதோ வரேங்க. வாங்க சார், என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னப்பா, எத்தனை பேர் சேர்ந்து வண்டியில் போனீங்க? 3 பேர். இனிமே அப்படிலாம் போக கூடாது. வண்டியில எத்தனை பேர் சேர்ந்து போனா இந்த மாதிரி தான் நடக்கும். இனிமே அப்படிலாம் போக விடாதீங்க சார். மருந்து போட்டிருக்கேன், இந்த மாத்திரையை போடுங்க, கூட்டிட்டு போங்க சார். வாங்கம்மா, உட்காருங்க. என்ன பிரச்சனை? என்னன்னு தெரியல டாக்டர், அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துட்டே இருக்கா, என்னக்கிட்ட சொல்லவும் மாட்டா. சொல்லுமா, என்ன பிரச்சனை? சரி, நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. சொல்லுமா, உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என் போட்டோ வச்சு ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணுறான். சோஷியல் மீடியாவால் என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சு தான் அதை பார்க்குறீங்க. அப்புறம் பிரச்சனை அந்த பிறகு அதை பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணாமல் ஏன் பயப்படுறீங்க? இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் யார் வேணாலும் யாரை பற்றினாலும் பேசலாம். சோஷியல் மீடியாவில் நம்ம முகம் தெரியாதுன்ற ஒரே காரணத்தினால நம் பயம் இல்லாமல் எல்லாரையும் ஹர்ட் பண்ண முடியும். அந்த தைரியத்தில் தானே எல்லா தப்பான செயல்களும் நடக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா கிரியேட் பண்ண ரீசனே நம்ம பக்கத்தில் இல்லாத வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட கனெக்ட் ஆக தான். ஆனால் இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நம்ம பக்கத்துலேயே இருந்தால் கூட நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் மொபைல் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம மொபைல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம ஒரு டிஜிட்டல் ஜாம்பியாகவே மாறிடுறோம். நீ இதை உங்கள் பேரண்ட் கிட்ட சொல்லியிருந்தா இதை அவங்களே சால்வ் பண்ணி இருந்திருப்பாங்க. இதுக்காக மயக்கம் போட்டுருந்த ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, இவ்வளோ யாரோ பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இனிமேல் இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம். எதுக்காகவும் பயப்படாமல் படிப்பில் கவனம் செலுத்து. வீட்டில் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. சரி, இப்போ கூட்டிகிட்டு போகலாம். அம்மா, அம்மா, என்னம்மா? நான் கிட்டே எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன், உனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் கிடைக்கணும். நானும் உங்கள் அப்பா உனக்கு எல்லாமே ஆசைப்பட்டு செய்கிறோம். ஆனால் உன் பிரச்சனை என்கிட்ட உன்னால் சொல்ல முடியல. ஒரு டாக்டர் கிட்ட கூட உன்னால் சொல்ல முடியுது. சாரிம்மா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். நான் ஒன்றும் ரொம்ப நம்புறதால் தான் உனக்குன்னு தனி ஃபோனு, தனி ரூம்னு நீங்கள் கேட்குறது எல்லாத்தையுமே கொடுக்குறோம். யார் உங்களை பற்றி தப்பாக சொன்னாலும் அதை நம்ப அவன் உங்களை கண்காணிக்க மாட்டேங்கிறோம். அதான் நாங்கள் செய்கிற தப்பே. இல்லைம்மா, நான் ரொம்ப பயந்துட்டேன். என்ன தான் நீ பயந்துருந்தாலும் அதை நீ என்கிட்ட தானே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். அதற்கான தீர்வை நானே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல. சரிம்மா, இனிமேல் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரிவா. என்னப்பா, என்னாச்சு, எப்படி அடிபட்டுச்சு? இது என்ன பண்ணா தெரியுமா? காலேஜில் புக்கை வச்சு, ஃபோனை வச்சு காப்பீடுலாம் ட்ரை பண்ணான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து கெட்ட பழக்கம் செய்ய 3 பேராக வண்டியில் போகும் போது ஆக்சிடென்ட் ஆச்சு. ரம்யா தான் ஆன்லைன் கிளாஸில் ஃபோனை வச்சு கெட்டு போயிட்டானா? நீயுமா ஜெர்வின்? நீங்கள் எவ்வளோ நல்ல பசங்களாக இருந்தீங்க, எப்படி எப்படி மாறினீங்க. நான் உங்களை ரொம்ப நம்பணுமே. நாம் அளவுக்கு அதிகமாக கொடுக்குற சல்லம் தான் உங்களுக்கு எடுத்துட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அது எனக்கு இப்போ தான் புரியுது. இனிமேல் பசங்களை நான் இன்னும் கேர் எடுத்து பார்த்துக்கிறேன். அப்பா, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் செஞ்சது தப்பு தான். நீங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பல விஷயங்கள் எங்களுக்காக செய்து கொடுத்தீங்க. ஆனால் நாங்கள் அதை தப்பாக யூஸ் பண்ணிட்டோம். இனி இது மாதிரி நடந்துக்க மாட்டோம். இனி வண்டியில் ஃப்ரெண்ட்ஸோட 3 பேர், 4 பேர்னு போக மாட்டோம்ப்பா.
ஹெல்மெட் போட்டுட்டே ஓட்டுறேன்ப்பா. இனி தவறான வழியில போய் யாருக்கும் ஆபத்தை ஏற்படுத்த மாட்டேன்ப்பா. நீங்க நான் படிக்கிறதுக்காக வாங்கி கொடுத்த போனை வேற விஷயங்களுக்கு பயன்படுத்துறது தப்புதான். அதனாலதான் நான் தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தேன். இந்த மண்ணில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்க தான். வளரக்கூடிய சூழ்நிலை தான் அவங்கள மாத்துது. இந்த சூழ்நிலை மட்டும் நம்ம சரியா அமைச்சு கொடுத்தோம்னா அவங்க தான் இந்த உலகத்தின் தலை சிறந்த நபர்களாக வருவாங்க. ஆமாங்க, நம்ம குழந்தைகளையும் உலகத்தின் தலை சிறந்த குழந்தைகளா உருவாக்க முயற்சி செய்வோம். பசங்களை நல்லா பார்த்துக்க மகா. சரிங்க. சரி, நம்ம கடமைகள் முடிஞ்சது. இந்த உலகத்தை விட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு. நம்ம கிளம்பலாம். நான் உங்களுக்கு கொடுத்த 3 மாசம் டைம்ல இன்னும் 8 நாள் வச்சிருக்கேன். அதுக்குள்ளயா போதும்ப்பா? பரவாயில்ல, உங்க கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களா? என் பொண்ணும் பையனும் தீய வழி போய் அவங்க வாழ்க்கையை அழந்திருப்பாங்க. நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் எனக்கு காட்டாமல் இருந்திருந்தா அவங்க என்ன ஆயிருப்பாங்கன்னே தெரியல. அவங்க நல்ல வாழ்க்கையை மாற்றிட்டேன்ற ஒரு மனநிறைவு இப்போ இருக்குது. அதுவே போதும். அவங்க இனி தவறான வழியில் போக மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, வாங்க போகலாம். அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போர் இல்லை மண்ணேலே. Hey, hey, hey.